வணக்கம். ஆன்மீக புதியல் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. இந்த பதிவில் நாம் காண இருப்பது சகல ஐஸ்வர்யங்களையும் அருளும் நவராத்திரி 5ஆம் நாள் பூஜை முறை வழிபாடு மற்றும் அதன் பலன்களை பற்றி பார்க்கலாம். அகில உலகங்களையும் படைத்து ரட்சிக்கும் ஜெகன் மாதாவான பராசக்தி கருணை கொண்டு உயிருக்கெல்லாம் அருட்காட்சி அளிக்கும் அற்புதமான காலம்தான் நவராத்திரி. நவராத்திரி 9 நாட்களும் பராசக்தி ஒவ்வொரு தேவியின் வடிவில் 1 வயது முதல் 10 வயது கன்னி பெண் வடிவில் அவதாரம் செய்கின்றாள். அந்த வகையில் நவராத்திரியின் 5வது நாள் அன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் மகேஸ்வரி. மகேஸ்வரனின் சக்தி என்பதால் இவள் மகேஸ்வரி என்றும் கந்தனின் அன்னை என்பதால் ஸ்கந்த மாதா என்றும் அழைக்கப்படுகின்றாள். அன்றைய தினம் கடலை மாவினால் பறவை கோலங்களை ஏதேனும் ஒன்றை போடலாம். கதம்பம் மற்றும் மறிகொழுந்து மாலை அன்று நாம் அம்பிகைக்கு அணிவிக்க வேண்டும். அம்பிகைக்கு தயிர் சாதமும் கடலை பருப்பு சுண்டல் மற்றும் பாயாசம் செய்து நிவேதனம் செய்ய வேண்டும். நிவேதனம் செய்ததை அனைவருக்கும் அம்பிகையின் பிரசாதமாக கொடுக்க வேண்டும். அன்றைய தினம் 6 வயது சிறுமிகளை ஒற்றை படை எண்ணிக்கையில் வீட்டிற்கு அழைத்து அவர்களை சண்டிகா என்ற திருப்பெயர்களுடன் வழிபடுவதால் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைப்பதுடன் புத்திர பாக்கியமும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இந்த பதிவில் நாம் சகல ஐஸ்வர்யங்களையும் அருளும் நவராத்திரி 5ஆம் நாள் பூஜை முறை வழிபாடு மற்றும் அதன் பலன்களை பற்றி பார்த்தோம். ஆகையால் நவராத்திரி 5ஆம் நாள் பூஜை வழிபாடுகளை மேற்கொண்டு அம்பிகையின் அருளையும் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.